வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திரு ராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டில் மேலும் 50 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக நாட்டில் மேலும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 30 முதல் 59 வயதிற்குட்பட்ட 8 ஆண்களும் 4 பெண்களும், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 21 ஆண்களும் 17 பெண்களும் என 50 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 3661 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 1484 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதனையடுத்து கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2,80,543 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 939 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,53,953 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 22,979 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜாழ்ப்பாணத்தில் மேலும் இருவர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். ஜாழ்ப்பாணத்தில் மேலும் இருவர் கோவிட்-19 நோயினால் உயிரிழந்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சுழிபுரத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய ஆணொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். அத்துடன் நேற்றிரவு சுழிபுரத்தைச் சேர்ந்த 72 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இருவரும் கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்டு ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வடக்கு மாகாணத்தில் நேற்று 69 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை மருத்துவ அதிகாரி பிரிவில் 48 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் நேற்று 69 தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டனர். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம், ஜாழ்போதனா மருத்துவமனை ஆய்வுக் கூடங்கள் மற்றும் பருத்தித்துறை நகரத்தில் நடாத்தப்பட்ட எழுமாற்றான ஆன்டிஜென் பரிசோதனைகளிலேயே இந்த விவரங்கள் வெளியாகின. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக் கூடத்தில் நேற்று 234 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 42 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். இதில் 40 பேர் பருத்தித்துறை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்தவர்களாவார். மற்ற 20 வேலனை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்தவர்களாவார். ஜாழ்போதனா மருத்துவமனையின் ஆய்வுக் கூடத்தில் 407 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 22 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்களில் 20 பேர் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாவார். ஒருவரின் இடம் வெளியிடப்படவில்லை. மற்றொருவர் பூந்தோட்டம் தனிமைப்படுத்தல் முகாமில் தங்கியிருப்பவராவார். தொற்றாளர்களான 20 பேர்களில் 6 பேர் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் போலீஸ் அதிகாரியாவார். தவிர சண்டலிப்பாய் மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பேர், பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் 2 பேர், உடுவில் மருத்துவ அதிகாரி பிரிவில் ஒருவர், பலாலியில் ஒருவருமாக ஜாழ் மாவட்டத்தில் 61 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். நேற்றைய தினம் முல்லைத்தீவு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 பேரும், மன்னாரில் 2 பேரும், பவுனியாவில் ஒருவரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். இதே சமயம் பருத்தித்துறை நகரத்தில் நேற்று எழுமாற்றாக நடத்தப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 6 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு மேலும் தடுப்பூசிகளை வழங்குவதற்கு சீனா தீர்மானித்துள்ளது.
இலங்கைக்கு மேலும் ஒரு தொகை சினோபாம் தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்குவதற்கு சீனா தீர்மானித்துள்ளது. இதன்படி 16 லட்சம் டோஸ் தடுப்பூசிகளை இலங்கைக்கு வழங்க உள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொள்வனவு செய்துள்ள மேலும் 20 லட்சம் சினோபாம் தடுப்பூசிகள் எதிர்வரும் 22ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளன என்று ஔடத உற்பத்திகள் விநியோகம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்னை ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசிகள் கிடைத்த பின்னர் நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை மேலும் விரைவுபடுத்த முடியுமாக இருக்கும் என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மருதானி போலீஸ் நிலையத்தில் இன்று காலை தீப்பரவல் ஏற்பட்டது. மருதானி போலீஸ் நிலையத்தில் தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டது. இந்த தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக 3 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கொழும்பு தீயணைப்பு சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது. தீப்பரவல் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மருதானி போலீசார் தெரிவித்தனர். இந்த தீப்பரவலுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு நோய்நிலை கண்காணிப்பு இயந்திரம் கையளிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு சுமார் 21 லட்சம் ரூபாய் பெறுமதியான நோய்நிலை கண்காணிப்பு மற்றும் கிருமி நீக்கும் இயந்திரங்கள் பன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தினால் வைபவ ரீதியாக கையளிக்கப்பட்டது. நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படும் நோயாளிகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரின் கோரிக்கைக்கு அமைவாக 21,42,500 ரூபாய் பெறுவதற்கான நோய்நிலை கண்காணிப்பு இயந்திரம் மற்றும் கிருமி நீக்கும் இயந்திரங்கள் முல்லைத்தீவு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் உமாசங்கரிடம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் வைத்து மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜட்சன் பிக்ராடோ கையளித்தார். இந்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் பிரதம கணக்காளர் ஜேசு ரெஜினோட், முல்லைத்தீவு மாவட்ட உதவி பிரதேச செயலாளர் எல்கேகிதா, வைத்திய அதிகாரிகளான வைத்தியர் சோபன், வைத்தியர் விதுரன் மற்றும் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணியாளர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு தற்போது சரிவு காலம் ஆரம்பித்துவிட்டது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரப்பெரும தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்கள் சீராட்டி வளர்த்தெடுத்த கட்சியினதும் நாட்டினதும் தலைவராக கொண்டு வருவதற்கு முயற்சித்த சஜித் பிரேமதாஸ் முன்விடி பயனாக கட்சியை இரண்டாக பிளவுபடுத்திவிட்டார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவப்பெரும்ப தெரிவித்துள்ளார். அகிலமத்தை பிரதேச சபையின் தலைவர் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து மீண்டும் ஐதேகவில் இணைந்து கொண்டனர். இது தொடர்பாக இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். මේ අපේ ආගමේ හැටියට ditta dhamma vedinie karumayak karala pakshe dekata gannu. Sajith Premadasa pudiya kachchi uruvaakiyathu maathramandri pradesa sabaigalil ulla pala uruppinargalai avargalin viruppamindri thanada kachchiyil inaithu kondar. Aikya Desiya kachchikku oru thesiya pattiyil aasanam maathrame enjiyathu. Eenaiya anaithum avargal vasam sendru vittathu. Irundapodum Aikya Makkal Shaktikku tharpodu sarivu kaalam aarambithu vittathu. Agalavathai enbadhu Kaluthurai maavattathil miga periya parappai konda pradesa sabaiyaga vilangugindrathu. Aduthathaga Balallavi பிரதேச சபையின் உறுப்பினர்களும் அந்த கட்சியிலிருந்து விலகி வந்துவிட்டார்கள். சஜித் பிரேமதாச குறுகிய தூர ஓட்டத்தையே ஓடி செல்வதற்கு விரும்பினார். அதன் பிரதிபலன் மிக வேகமாகவே கிடைத்துவிட்டது. இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் வேலை திட்டங்கள் திறம்பட இடம்பெறவில்லை என்கின்ற அதே நேரம் அரசாங்கம் முழுமையாக ஃபெயில் ஆகியுள்ளதாக குறித்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய களுத்துறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் விஜயமான குற்றம் சுமத்தியுள்ளார். கோவிட் வைரஸ் தொற்றின் காரணமாக நாடு முழுமையாக வீழ்ச்சி அடைவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் அமைச்சரவையும் தான் காரணம். எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதும் கூட கோவிட் 2ம் 3ம் அலைகள் ஏற்பட போவதாகவும் அதற்கு தயாராக வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த எச்சரிக்கைகளை யாரும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இன்று அனைத்து துறைகளிலும் கொரோனா பாதிப்பினால் ஏற்பட்ட நெருக்கடி ஊடுருவியுள்ளது. தேவனிரல்ல தூங்குவ நிரல்ல என்னவா
மேவட வாகம சூதானங்க வேண்டு கீழ. முல்லைத்தீவு புளியங்குளம் பகுதியில் மாட்டுடன் மோதுண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒட்டு சுட்டான் முல்லைத்தீவு வீதியின் புளியங்குளம் பகுதியில் மாட்டுடன் மோதுண்டு பவனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இளம் பெண் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் முத்துகையன் கட்டுப்பகுதியில் இருந்த கன்னிவெடி அகற்றும் நிறுவனத்தின் வேலை செய்யும் இளம் யுவதியினை கொக்கத்தொட்டுவாய் பகுதியில் உந்துருளியில் ஏற்றிச் சென்ற வேளை புளியங்குளம் பகுதியில் எருமை மாற்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். இந்த விபத்தின் போது பவனியா ஓமந்தையினைச் சேர்ந்த 24 வயதுடைய கதிர்காமநாதன் நிலோகி என்ற இளைஞன் உயிரிழந்துள்ளதுடன் உந்துருளியில் பயணித்த யுவதி படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் ஒட்டு சுட்டான் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒட்டு சுட்டான் முல்லைத்தீவு வீதியில் புளியங்குளம் பகுதியில் இரவு நேரங்களில் எருமை மாடுகள் நிற்பதால் விபத்துகள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டவர் மண்டப அரங்க அறக்கட்டளைக்குரிய அரசாங்கம் குறைந்த விலைக்கு மேடை நாடகங்களை நிகழ்த்துவதற்கு வழங்குமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கினார். கோவிட் தொற்று நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட நாடக கலைத்துறையை ஊக்குவிப்பதற்காக டவர் மண்டப அரங்க அறக்கட்டளை குறிக்க அரங்குகளை August 31 முதல் மிகவும் குறைந்த விலைக்கு மேடை நாடகங்களை நடத்துவதற்காக வழங்குமாறு பிரதமர் மகிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கினார். அலரி மாளிகையில் நடைபெற்ற டவர் மண்டப அரங்கு அறக்கட்டளையின் 297வது நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு டவர் மண்டப அரங்கு அறக்கட்டளையின் தலைவர் என்ற ரீதியில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். அதற்கமைய எதிர்வரும் August 31 முதல் டவர் அரங்கம், எல்பினன்ஸ் அரங்க மற்றும் ருக்மணி தேவி அரங்கம் என்பன சலுகை விலைக்கு நாடக கலைஞர்களுக்கு வழங்கப்படும். மரதானை எல்பின்ஸ்டன் அரங்கத்தை அமைத்துள்ள சரவியான கட்டடத்தை கலாச்சார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் 8 மாடிகளை கொண்டு பல்நோக்கு கட்டிடமாக அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிரதமர் இதன்போது தெரிவித்தார். இதுவரை டவர் மண்டப அரங்கு அறக்கட்டளையினால் செயற்படுத்தப்படும் பிரேக்ஸா காப்புறுதியை 2022 முதல் நாடகத்துறையில் ஈடுபடும் அதிக எண்ணிக்கையிலான நாடக கலைஞர்களை உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்குமாறும் பிரதமர் குறிப்பிட்டார். 150 மில்லியன் ரூபாய் செலவில் 216வது நிர்மாணிக்கப்பட்ட 2019 பிப்ரவரி 25 திறக்கப்பட்ட புலத் சிங்கள பிரதேச செயலாளர் பிரிவின் ஒகலோயாவில் அமைந்துள்ள பல்நோக்கு கட்டிடம் தற்போது பாவனையற்று கைவிடப்பட்டுள்ளதாக இச்சந்திப்பில் வெளியிடப்பட்டது. அதற்கமைய குறித்த கட்டிடத்தை டவர் மண்டப அரங்கு அறக்கட்டளை சட்டத்தின் கீழுள்ள நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் கையகப்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் பிரதமர் இதன்போது பணித்தார். அகில இலங்கை ரீதியிலான பாடசாலை மற்றும் நாடகப் போட்டிகளை சிங்களம் மற்றும் தமிழ் மொழி மூலங்களில் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நிர்வாகக்குழு இதன்போது தீர்மானித்தது. குறித்த கூட்டத்தில் தேசிய மரபுரிமைகள், அரங்கு கலைகள் மற்றும் கிராமிய கலைகள் மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, பிரதமரின் செயலாளர் காமினி செனரத், புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்த்தன, கொழும்பு மாநகர மேயர் ரோசித் சேனாரத்ன, தேசிய மரபுரிமைகள், அரங்கு கலைகள் மற்றும் கிராமிய கலைகள் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் KADR நிசாந்த் ஜெய்சிங்கர், டவர் மண்டப அறக்கட்டளையின் பதில் பணிப்பாளர் நாயகம் KAHH கிரியல்ல, நிர்வாக மற்றும் அபிவிருத்தி பணிப்பாளர் நிமுன திசாநாயக்க, நாடக மேம்பாட்டு கல்வி மற்றும் நிகழ்ச்சி பணிப்பாளர் சம்பத் பிரேரா, டவர் மண்டப அறக்கட்டளையின் பணிப்பாளர் குழு உறுப்பினர்களான சரிதா பிரியதர்சினி பீரிஸ், ஹாசிம் ஓமர், BR பெரேரா, ஹோலோஜா பீரிஸ், நகராட்சி செயலாளர் ரோசிதி திசாநாயக்க உள்ளிட்ட டவர் மண்டப அறக்கட்டளையின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பெருநகர பல்கலைக்கழக திட்டம் கேகாலி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் மற்றும் ஒரு உறுதிமொழியை நிறைவேற்ற பெருநகர பல்கலைக்கழக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் முதலாவது பல்கலைக்கழகம் கேகாலை மாவட்டத்தில் உள்ள பின்னவல பகுதியை மையமாக கொண்டு அமைக்கப்பட உள்ளது. அடுத்த சில வாரங்களில் அதற்கான பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
பெருநகர பல்கலைக்கழக திட்டத்தை ஓர் எண்ணுகருவாக அறிமுகப்படுத்தும் வகையில் அதன் உத்தியோகபூர்வ இணையதளம் 2021 உலக இளைஞர் திறன் தினத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் தொழில் சந்தையை இலக்காக கொண்ட திறமையான பட்டதாரிகளை உருவாக்கும் நோக்கத்துடன் நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் பெருநகர பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட உள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தொடர்ந்து பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெறுகின்றவர்களில் 80% மாணவர்கள் பல்கலைக்கழக வாய்ப்பை இழக்கின்றனர். அவர்களில் பொருளாதார ரீதியாக வசதியுள்ள மாணவர்கள் தனியார் அல்லது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்றார்கள். உயர்தரத்தில் சித்தி பெற்றும் ஆனால் பொருளாதார ரீதியாக வசதி இல்லாத திறமையான மாணவர்களுக்கு தொழிற்சந்தைக்கு ஏற்ற பட்டப்படிப்பை வழங்குவதையே இந்த பெருநகர பல்கலைக்கழக திட்டத்தின் மூலம் ஜனாதிபதி எதிர்பார்த்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்துவமான உள்நாட்டு மற்றும் உலகளாவிய தொழில் சந்தைக்கு பொருத்தமான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பாடப்படிப்பு திட்டங்கள் வடிவமைக்கப்படுவது இதன் சிறப்பம்சமாகும். இந்த பட்டப்படிப்பின் நிறைவில் அறிவு மற்றும் தொழில்திறன் நிறைந்த எதிர்கால பிரஜைகள் உருவாக்கப்படுவார்கள் என திறன்விருத்தி தொழிற்கல்வி மற்றும் புத்தாக்கத்துறை இராஜாங்க அமைச்சர் சீதா அரபிபுல தெரிவித்தார். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு இன்மையானது 2014 4% குறைவடைந்த போது 2019 அது 16% உயர்ந்துள்ளதாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சருமான நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டினார். தற்போதைய உலகளாவிய நிலைமை காரணமாக இளைஞர்களின் வேலைவாய்ப்பினை 30% அதிகரிக்கக்கூடும் எனவும் பட்டப்படிப்பின் மூலம் திறமையான இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டினார். இளைய தலைமுறைகளின் புதிய தொழில்நுட்பத்துடன் நவீனத்துவத்தை நோக்கி பயணிக்கின்றனர் எனவும் உலகுக்கு ஏற்றவாறு தம்மை மாற்றிக்கொள்வது முக்கியம் எனவும் இறுதியில் வெற்றி கொள்ள வேண்டியது வாழ்க்கையை அன்றி தொடர்ச்சியாக கொண்டு வரும் பழக்கங்கள் அல்ல எனவும் நாமல் ராஜபக்சே குறிப்பிட்டார். ஒரு பட்டதாரியின் எதிர்பார்ப்பு ஒரு நல்ல தொழில் என்ற போதிலும் எந்த ஒரு தொழிலுக்கும் பொருத்தமற்றதாக உள்ள சில பட்ட படிப்புகளை சரி செய்வது காலத்தின் தேவையாகும் என கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் எடுத்துரைத்தார். இதில் ஜனாதிபதியின் செயலாளர் PP ஜெயசுந்தர, அமைச்சின் செயலாளர்கள், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஒரு விரிவான பொருளாதார சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என தெரிவித்தார். பட்டம் ஒன்றை பெற்றுக்கொள்ளுதல் பல பட்டதாரிகள் அரசு தொழிலை எதிர்பார்க்கின்றார்கள். எனினும் அரசாங்கத்தின் பொறுப்பானது தொழில்களை வழங்குவதல்ல, மாறாக தொழில்களை உருவாக்கும் ஒரு விரிவான பொருளாதார சூழலை உருவாக்குவதேயாகும். பெருநகர பல்கலைக்கழக திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நேரடியாக தொடர்புபடக்கூடிய அல்லது சுயதொழிலில் ஈடுபடக்கூடிய அறிவுள்ள ஒரு நபரை பட்டப்படிப்பின் முடிவில் உருவாக்குவதே எனது எதிர்பார்ப்பாகும். 100% அரசு பல்கலைக்கழகங்களை நடத்த முடியாது. இருப்பினும் தனியார் பல்கலைக்கழகங்களை ஒரு வியாபாரமாக நடத்துவதை எதிர்கொண்டேன். தனியார் பல்கலைக்கழகங்கள் ஈட்டும் வருமானத்தை கல்வி நடவடிக்கைகளின் மேம்பாட்டுக்காக ஒதுக்க வேண்டும். கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் தற்காலத்திற்கு பொருத்தமான ஒரு கல்வி முறையை முன்வைக்க வேண்டுமே அன்றி அரசியல் நோக்கங்களை ஆதரிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. கேகாலத்தில் ஆரம்பமாகும் பெருநகர பல்கலைக்கழக திட்டத்தை விரைவில் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை நகர் உள்ளிட்ட மேலும் சில பகுதிகள் மறுநிறுத்தல் வரை முடக்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவல் காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை நகர் உள்ளிட்ட மேலும் சில பகுதிகள் மறுஅறிவித்தல் வரை முடக்கப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை சுகாதார பிரிவினர் அறிவித்துள்ளனர். இந்த பகுதிகளில் 35 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து முடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தும்பளை 3 குறுக்கு தெரு முதல் கடற்கரை வரைக்கான பகுதிகளும் பேருந்து நுழைவாயில் பத்ரகாளியம்மன் ஒழுங்கை உள்ளிட்ட பகுதிகளும் முடக்கப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் வெளியே செல்ல முடியாதவாறும் உள்ளே யாரும் செல்ல முடியாதவாறும் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்கு உலர்நுவுப் பொருட்கள் கையளிக்கப்பட்டுள்ளன.
முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமானப்படை தளத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்காக இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் தலைமையிலான குழுவினர் ஒரு தொகுதி உலர்நுவு பொருட்களை விமானப்படையினரிடம் கையளித்துள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்த பர்னாந்து தலைமையில் இலங்கை ஆசிரியர் சங்க வடமத்திய மாகாண இணைப்பாளர் ஜே எம் இலியாஸ் வவுனியா மாவட்ட தலைவர் பாஸ்கரமூர்த்தி நேசராஜா உள்ளிட்ட குழுவினர் கேப்பாப்பிளவு விமானப்படை தளத்தில் உள்ள தனிமைப்படுத்தல் மையத்திற்கு விஜயம் செய்து உணவுப் பொருட்களை விமானப்படையினரிடம் கையளித்தனர். இவ்வாறு வருகை தந்தவர்களை விமானப்படையினர் விமானப்படை தளத்திற்கு தனிமைப்படுத்தல் உள்ளவர்களை பார்வையிட அனுமதிக்கவில்லை. ஆசிரியர் சங்க தலைவர் தலைமையிலான குழுவினருடன் விமானப்படை தளத்திற்கு வெளியே பகுதியிலேயே விமானப்படையினர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தனிமைப்படுத்தலில் உள்ள ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்குரிய உடல்நுறுப்பு பொருட்களை விமானப்படையினர் பரிசோதித்து பெற்றுக்கொண்டனர். உணவுப் பொருட்களை வழங்கிய ஆசிரியர் சங்க தலைவர் தலைமையிலான குழுவினர் விவரங்களும் விமானப்படையினரால் பெற்றுக் கொள்ளப்பட்டது. தனிமைப்படுத்தலில் உள்ளவர்கள் குடும்பத்தவர்களால் அவர்களின் வீட்டில் செய்யப்பட்ட சமைத்த உணவுகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் ஏற்க மறுத்ததுடன் சுகாதார வழிமுறைகளுக்கு உட்பட்ட உணவுகளை மாத்திரமே வழங்க அனுமதிக்க முடியும் என குறிப்பிட்டனர். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களை பார்வையிடுவதற்காக இங்கே வந்தோம். அந்த வருகின்ற வழிகளிலே நாங்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டோம். உண்மையிலே நாங்கள் சுதந்திரமான நாட்டிலேயா வாழ்கிறோம் என்ற ஒரு கேள்வி எங்களிடம் எழுகிறார். வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களை 3 நாள் தனிமைப்படுத்தப்பட்டு சமூகத்துக்கிலே வெளியிடுகிறார்கள். ஆனால் ஜோசப் ஸ்டாலின் 8வது நாளாக தனிமைப்படுத்தலே, கட்டாய தனிமைப்படுத்தலே அரசாங்கம் ஈடுபடுத்தியிருக்கிறது. PCR பரீட்சணை செய்த போது அவருக்கு நெகட்டிவ் காணப்படுகிறது. இருந்த போதும் அவரை இன்னும் வெளியிடவில்லை. அகிம்சை போராட்டங்களை நிறுத்துவதற்காக அரசாங்கம் இவ்வாறான செயற்பாட்டை செய்வது பாரதூரமாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஆகவே ஜோசப் ஸ்டாலின் அவர்களை உடனடியாக விடுதலை செய்து ஆசிரியர் சமூகத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அரசாங்கம் இருக்க வேண்டும். மன்னார் நடுக்குடா மின் உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் பிரதேச செயலக பிரிவில் உள்ள நடுக்குடா பகுதியில் அமைக்கப்பட்ட நடுக்குடா காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. மின்சக்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெருப்ப வைபவ ரீதியாக திறந்து வைத்து பணிகளை பார்வையிட்டார். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா பகுதியில் அமைக்கப்பட்ட மின் உற்பத்தி நிலையம் இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், கே திலீபன், அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள், அமைச்சின் செயலாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஏற்றுமதியாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கப்பல்துறை அமைச்சர் ரோகித அபே குணவர்த்தன ஆராய்ந்துள்ளார். இலங்கையில் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் ஒரு சில நெருக்கடிகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக துறைமுகம் மற்றும் கப்பல்துறை அமைச்சர் ரோகித அபே குணவர்த்தன தலைமையில் அமைச்சர் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. தற்போது ஏற்பட்டுள்ள உலகளாவிய கடற்போக்குவரத்து போட்டித்தன்மை, கடந்த காலங்களில் பல துறைமுகங்கள் மூடப்பட்டிருந்தமை காரணமாக கொள்கலன் போக்குவரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக இலங்கையின் ஏற்றுமதி துறை பின்தங்கியுள்ளது. பெரும்பாலான கொள்கலன்கள் வெளிநாடுகளில் நோக்கி உள்ளதாகவும் அது தேங்கியுள்ளதால் ஏற்றுமதி பொருட்களை பொதியிடுவதற்கான கொள்கலின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்திப்பில் துறைசார் அமைச்சர், ஏற்றுமதியாளர்கள், இலங்கை முதலீட்டு சபையின் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் கப்பல் நிறுவன பிரதிநிதிகளின் பிரதான சங்கங்களின் உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை சார்பில் துறைமுக அதிகார சபையின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது முதன்முறையாக ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படவிருந்த 6000 வெற்று கொள்கலன்களை மிக விரைவில் பகிர்ந்தளிக்கும்படி அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இதன்போது தொழில்நுட்ப நடவடிக்கைகளில் துறைமுக அதிகார சபைக்கு கிடைக்க வேண்டிய கட்டணத்தை அறவிடாமல் குறித்த 6000 கொள்கலன்களையும் ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சர் ரோகித அபே குணவர்த்தன பணிப்புரை விடுத்துள்ளார். இதனூடாக கொள்கலின் பற்றாக்குறை, குறுகிய கால தீர்வை வழங்குவதற்கு, நீண்டகால தீர்வு குறித்து ஆராய்வதற்கு ஒவ்வொரு நிறுவனத்தையும் பங்களிப்பு செய்யும் வகையில் 2 குழுக்கள் அமைக்கப்பட உள்ளது. அதன்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு குழு கூடிய சமகால நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடி மேற்கொள்ளும் தீர்மானங்கள் குறித்து அமைச்சருக்கு பகிர்ந்துள்ளமை வழங்க பரிந்துரைகளையும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.